இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்க நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஒருங்கிணைப்பை நோக்காக கொண்ட பிம்ஸ்டெக் மாநாடு கொழும்பில் ஆரம்பம். நிதியமைச்சரை சந்தித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடனும் சந்திப்பு. 113 இல்லாமல் செய்து காட்டட்டும், அமைச்சர் ரோஹித்த விமலுக்கும் கம்மன் பிளவுக்கும் சவால். ரணிலை பிரதமராக மூளையில் கோளாறு இல்லை, அரசாங்கம் தெரிவிப்பு. கேள்வி அதிகரித்து விநியோகம் குறைந்தமையே எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு காரணம். யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புட்டினின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் அறிகுறி. சந்திரிகா, முதலில் நாங்கள் பிம்ஸ்டெக் மாநாடு பற்றி பேச வேண்டியிருக்கிறது. கொரோனா தொற்று நீங்கி இருக்கிறது, மிகவும் குறைந்திருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையில் பல மாநாடுகள் இலங்கையில் இடம்பெறுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு மாநாடு இது, பிம்ஸ்டெக் மாநாடு. அது தொடர்பான செய்தியைத்தான் நாங்கள் முதலில் தருகிறோம். பல்துறை, தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளின் பிம்ஸ்டெக் மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமானது. இதன் கீழ் 22வது பிம்ஸ்டெக் சிரேஷ்ட பிரதிநிதிகளின் கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம், மியன்மார், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். மாநாடு இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடம்பெறும். பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக மாநாட்டில் இணைந்து கொள்ள உள்ளனர். நாளை மறுநாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மாநாட்டுக்கு தலைமை தாங்க உள்ளார். மாநாடு மற்றும் அதற்கிணைவாக இடம்பெறும் கூட்டங்களின் போது பிம்ஸ்டெக் அமைப்பு எட்டியுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு அந்நாடுகளின் பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிம்ஸ்டெக் பிரகடனத்தை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கும் இம்முறை மாநாட்டின் போது எதிர்பார்க்கப்படுகின்றது. பிம்ஸ்டெக் மாநாட்டின் அங்குரார்ப்பண வைபவம் பிம்ஸ்டெக் செயலாளர் நாயகம் டென்சின் லக்ஃபெல் மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சின் செயலாளர் அட்மிரால் பேராசிரியர் ஜயநாத் கொலம்பகே ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கலாநிதி ஜெய்சங்கர் நேற்று மாலை இலங்கைக்கு வருகை தந்தார். 3 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்ததுடன் வெளியுறவு அமைச்சரின் வருகை குறித்து ஜனாதிபதி தனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். உணவு, ஔடதம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை வழங்கியமை தொடர்பாக ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 75 பூர்த்தியாவதை முன்னிட்டு நினைவு நாணய குற்றியொன்றையும் ஞாபகார்த்த முத்திரையும் வெளியிடுவதற்கான பல வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதே நேரம் இந்திய வெளியுறவு அமைச்சர் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்து உரையாடியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு தொடர்பாக டுவிட்டர் செய்தியொன்றை வெளியிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை தொடர்பாக ஆழமாக ஆராயப்பட்டதாக தெரிவித்தார். இலங்கைக்கு உதவி வழங்க இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்படும் என வெளியுறவு அமைச்சர் அங்கு தெரிவித்துள்ளார். இதே நேரம் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ் கலாசார மத்திய நிலையத்தையும் இணையதளம் ஊடாக அவர் திறந்து வைத்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி வாங் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு US எய்ட் மூலம் கடன் வசதிகளை செய்து கொடுக்க போவதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அரசாங்கம் வழங்கும் ஆதரவை தூதுவர் பாராட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணங்களை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லும் போது அமெரிக்காவின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை பாராட்டிய தூதுவர் அது இலங்கையின் நீண்டகால வேலை திட்டங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென சுட்டிக்காட்டினார். எவ்வாறான பொருளாதார மறுசீரமைப்புகளை மேற்கொண்ட போதிலும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் அளிப்பதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார்.
எரிபொருளை அளவுக்கு அதிகமாக சேகரித்து வைப்பது தவறு, அது தீங்கானதும் கூட. சந்திரிகா, நாங்கள் அதனை கடந்த காலங்களில் ஒரு சம்பவம் மட்டுமல்ல பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வீட்டிலே சேமித்து வைத்திருந்த அளவுக்கு அதிகமான எரிபொருள் தீப்பிடிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. எனவே எரிபொருளை அளவுக்கு அதிகமாக சேமிக்காது சாதாரண நடைமுறைக்கு மக்கள் பழகி கொண்டால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இப்பொழுது எரிபொருள் கேள்வி பற்றி தான் நாங்கள் இந்த செய்தியை தருகின்றோம். நாளாந்த பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கேள்வி துரிதமாக அதிகரித்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. 3000 மெட்ரிக் டன்னாக இருந்த நாளாந்த பெட்ரோலுக்கான கேள்வி 5000 மெட்ரிக் டன் எல்லைக்கு வந்துள்ளதாகவும் டீசலுக்கான நாளாந்த கேள்வி 8000 அதிகரித்துள்ளது. இதே நேரம் இவ்வாரத்தில் 700,000 எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விடப்போவதாக லிட்ரோ கம்பெனி அறிவித்துள்ளது. தொடர்ந்தும் நாட்டின் பல்வேறு பாகங்களில் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக விற்பனை நிலையங்களை அண்டியதாக நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை கூடிய விலையில் விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் உள்ளிட்ட 3 பிளியந்தலை பகுதியில் கைது செய்யப்பட்டனர். இவ்வாரத்தில் 700,000 எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விட நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்ரோ கம்பெனி தெரிவித்துள்ளது. சந்தையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அக்கம்பெனியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஓமான் கடனுதவி திட்டத்தின் கீழ் 3500 மெட்ரிக் டன் எரிவாயுடன் கூடிய கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருகை தந்தது. அக்கப்பல் தல்தியவத்தையில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும் தர பரிசோதனையின் பின்னர் கெரவலப்பிட்டி லிட்ரோ எரிவாயு வளாகத்துக்கு எடுத்து வரப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அண்டியதாக நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. போதிய அளவு கிடைக்காமையினால் இந்நிலை உருவாகியுள்ளதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், கடந்த சில நாட்களாக நாளாந்த 3000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வழங்கப்பட்ட பின்னணியில் தற்போது 4500 முதல் 5000 மெட்ரிக் டன்னாக அது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் டீசலும் நாளாந்தம் 5000 மெட்ரிக் டன் வழங்கப்படுவதாகவும் அது 8000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய மின்வெட்டுக்கு மத்தியில் மின் பிறப்பாக்கிகள் பயன்படுத்துவதாகவும் சிலர் எரிபொருளை வீடுகளில் களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதனால் நாளாந்த கேள்வி அதிகரித்துள்ளதாகவும் இதனால் நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது என்றும் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்பில் உள்ள IOC தலைமை எரிபொருள் நிரப்பு நிலையத்தை பார்வையிடச் சென்றார். அக்கம்பெனியின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா கருத்து வெளியிடுகையில், எரிபொருள் விநியோகம் தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதே நேரம் டீசல் மற்றும் பெட்ரோலின் தரம் தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பல தொழிற்சங்கங்கள் இன்று முற்பகல் இலங்கை கட்டளைகள் பணியகத்திற்கு சென்றுள்ளன. அங்கு அதிகாரிகள் எவரும் பதில் அளிக்காமல் நுழைவாயில்களை மூடியமையினால் முருகல் நிலை ஏற்பட்டது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய நுகர்வோர் விவகார அதிகார சபை நொகைகுட எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை பரிசீலித்தது. அங்கு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் தரத்தை அளக்கும் பிரிவுகள் இருக்கவில்லை என்றும் அதனை சீர் செய்து கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதே நேரம் 37,500 மெட்ரிக் டன் டீசலுடன் கூடிய கப்பல் இன்று முற்பகல் இலங்கைக்கு வருகை தந்தது. அதிலிருந்து இன்றிரவு எரிபொருள் இறக்கப்படும் என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. முடியுமாக இருந்தால் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்து காட்டுமாறு அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில் ஆகியோருக்கு சவால் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசமும் இங்கு உரையாற்றினார். விமல் வீரவன்ச மந்திரி வரையாத் தேகாம் மாம்பில மந்திரி வரையாத் கியனவா லங்கதிமா ஆண்டு 113
பாராளுமன்ற உறுப்பினரான விமால் வீரவான்சவும் உதயகம்மன் பிளவும் கூறுகின்றனர், விரைவில் அரசாங்கத்தின் 113 பெரும்பான்மையை இழக்க செய்வதாக. முடியுமாக இருந்தால் 113 இழக்க செய்யுங்கள். கூறுவதை செய்ய முடியுமாக இருந்தால் செய்து காட்டுங்கள். அவ்வாறு அவர்களும் போய் மண்டியிட மாட்டோம். அவ்வாறான ஒரு கட்சி நாம் அல்ல. இவர்கள் அனைவரும் மஹிந்த அலை பற்றி பேசுகின்றனர். மஹிந்த இருந்ததன் காரணமாகவே இவர்கள் அனைவரும் இன்று பேசுகின்றனர். அவர் இல்லாவிட்டால் இவர்கள் எதனையும் பேச மாட்டார்கள். ஒரு வகையான யானை பேரணியில் செல்கிறது. மற்ற யானைகள் மரங்களை இழுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அரசியலில் மேடைகளை அமைத்து மக்களை திரட்டுவது ஒரு சிரமமான விடயம். எமது வேலைகளை கண்டு அவர்கள் அனைத்தையும் குழப்பிக் கொண்டுள்ளார்கள். எமது கட்சியிலிருந்து சூழ்ச்சி செய்து வெளியேறியுள்ள எதிர்கட்சியினரின் முக்கிய தலைப்பு IMF அறிக்கையே. அந்த அறிக்கையில் சில விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எமது பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணங்கள் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாடு என்ற வகையில் எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம் கடந்த வாரம் இடம்பெற்றது. ஒரு புத்திஜீவி என்று கூறிக்கொள்ளும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் அரச வங்கி தொடர்பாக எந்தவித அடிப்படையும் அற்ற விதத்தில் முழு வங்கி தொகுதியும் சரிந்துள்ளதாக எந்தவித காரணமும் அற்ற முழுமையான ஒரு பொய்யான செய்தியை கூறியுள்ளார். இது போன்ற விடயங்களை நாட்டின் மீது பற்று வைத்து எவரும் சொல்வதில்லை. அனைத்து அரச வங்கிகளையும் வினவிய போது கடந்த ஆண்டு அதிகூடிய வருமானத்தை ஈட்டி மிக திறமையாக செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கும் எந்த ஒரு நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சர் ரோஹித அபே குணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பாக இன்று பல இடங்களில் பேசப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக JVP நுகையோடையில் சனத்தை ஒன்று கூட்டியதற்காக அரசாங்கத்தை மாற்ற முடியாது. மீண்டும் இதனை ரணிலுக்கு வழங்குவதற்காக மீண்டும் இதனை சஜித்திடம் வழங்குவதா? 5 ஆண்டுகள் இந்த நாட்டை சீர்குலைத்த மத்திய வங்கியை கொள்ளையிட்ட கொள்ளையர்களுக்கு மீண்டும் வழங்குவதா? ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த நாட்டை கையளித்தால் வரிசைகளில் காத்திருக்காமல் எரிவாயை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த மக்கள் வரிசைகளை காத்திருக்கும் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர ரணில் விக்ரமசிங்கவுக்கு 72 மணி நேரம் போதுமானது. இந்த நாட்டை ரணில் அவர் 40 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். 4 தலைவர்கள் பிரதமராகியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் கட்சி தலைவராக இருந்துள்ளார். அக்காலத்தில் இந்த அறிவை பயன்படுத்தி இவற்றை அவரால் முன்னெடுக்க முடியவில்லையே. பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனம் உள்ள ஒருவர் இவ்வாறு பிரதமராகுவது இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஒவ்வொருவரும் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு வருகின்றனர். பல்வேறு செய்திகளை இணையதளத்தில் பரப்புகின்றனர். ரணில் விக்ரமசிங்கே செய்திகளை உருவாக்குவதை திறமையான அவருக்கு பிரதமர் பதவியை வழங்கும் அளவு மூளையில் கோளாறு எமது கட்சியில் எவருக்கும் இருக்கும் என நான் நினைக்கவில்லை. இந்த நாட்டின் பிரதான கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அவர்களால் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை. அவ்வாறு ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் ஆக்குவார். பிரதமர் பதவியை வகிக்க மிக தகுதியானவர் மஹிந்த ராஜபக்ச இருக்கும் போது வேறு எவரையும் நாம் ஏன் தேட வேண்டும்? பிரதமர் பதவியை வழங்குவது தொடர்பாக குறைந்தபட்சம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அரசசபை ஐக்கிய தாதியர் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் இன்று அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுத்தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதே நேரம் அரச கால்நடை மருத்துவ அதிகாரிகளும் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாதியர் சேவை எதிர்கொள்ளும் சேவைகள் மற்றும் உரிமைகள் தொடர்பாக தமது சங்கத்திடம் வினவாமல் கண்மூடித்தனமாக செயற்படுவது தொடர்பாக கவனம் செலுத்துவது உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அரச சபை ஐக்கிய தாதியர் சங்கம் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இதே நேரம் ரிதியகம சஃபாரி பூங்காவில் கால்நடை மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரச கால்நடை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பாத யாத்திரை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை சென்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வரட்டு அரசியல் சென்றுள்ள துருப்பாக்கிய நிலையை கண்டு தாங்கள் வெக்கம் அடைவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது போலி தேசியம் பேசினர் வந்து 13வது வேண்டுமாம், இந்திய அரசாங்கம் மோடி அவர்களுக்கு கடிதமாம், எங்கெல்லாம் கடிதங்களும் வேட்டைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மரட்டு அரசியல் சென்றிருக்கிற துப்பாக்கி எல்லாமே பார்த்து நாங்கள் வெக்கமடைய வேண்டியிருக்கிறோம். ஏன்னா இந்த எதிர்கட்சியில் இருந்தால் மிக இலவச விமர்சிக்க முடியும். மின்சாரம் இல்லை,
பெற்றோர்களால் பேச முடியும். ஆனால் தீர்மானம் யார் வைப்பது? நாளைக்கு அரசாங்கத்தை அமைத்தால் அந்த அமைச்சரவையை சுமத்துற அமைச்சர் அவர் வரா, அல்ல சாணக்கியம் பிரதமராக வருவாரா? எங்கு நாங்கள் மின்சாரம் ஆரம்பிக்க போறோம் என்ற திட்டத்தை முன்மொழிவார்களா? ஒன்றுமே அப்பொழுதும் அவருக்கு எதிர்கட்சியில வந்து இங்கு அதை கொண்டு வந்தார், அங்கு காணியை பிடித்தார், அல்லது யூனிவர்சிட்டி கட்டார் ஆர்ப்பாடுவார்கள் உண்டு. ஆகையால் மக்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். 22 லட்சம் வீட்டு தோட்ட குடும்பங்களை இலக்காக கொண்ட பசுமை தேசம் தேசிய வீட்டு தோட்ட செய்கை புரட்சி நாளை ஆரம்பமாக உள்ளது. அங்குரார்ப்பண வைபவம் ஹோமாகம கஹத்துடுவ பகுதியில் இடம்பெறும். விஷமற்ற போஷாக்குடன் கூடிய பசுமையான மரக்கறி, பழவகைகள், கிழங்கு, கீரை வகைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தமது வீட்டுத் தோட்டத்திலேயே செய்ய பண்ணுவதன் மூலம் ஆரோக்கியமான பூரணத்துவமான குடும்ப அலகுகளை உருவாக்கும் வேலைத்திட்டத்துக்கு அமைய இந்த வேலைத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகள் தோறும் கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும். தேசிய வேலைத்திட்டத்துக்கு இணைவாக ஒரு வாரம் முழுவதும் வீட்டுத் தோட்டச் செய்ய தொடர்பான பல்வேறு வேலைத்திட்டங்கள் நாடு முழுவதும் இடம்பெறும். இது தொடர்பாக அறிவுறுத்தும் ஊடக சந்திப்பு அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, மகிந்தானந்த் அலுத்கமகே, எஸ் எம் சந்திரசேன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. 20 பேர் காணியை கொண்டு 2.2 மில்லியனை இனம் கண்டால் இந்த வேலைத்திட்டம் பூர்த்தியாகும் போது 2,75,000 ஏக்கர் காணி இந்த தேசிய வேலைத்திட்டத்தில் இணைக்கப்படும். எமது தேசிய வேலைத்திட்டத்தில் மேலதிகமாக இணையும் 2,75,000 ஏக்கரில் விவசாயச் செய்கையை மேற்கொள்ளும் போது எவ்வித உணவு பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பில்லை. எமது நெச்செய்கை, மரக்கறி செய்கை ஆகியவற்றை நோக்கும் போது அவ்வாறான எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. 14,041 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும். இவற்றுக்கு தேவையான கன்றுகளை சமூக அமைச்சின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். 12,000 நாற்று மேடைகளை மையமாக கொண்டு இந்த கன்றுகளை வழங்க முடியும். அதே போன்று விவசாய திணைக்களத்தின் ஊடாக தேவையான விதைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். மகாவலி அமைச்சரும் இதற்கு பொறுப்பான அமைச்சரும் காணிகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். பேரிச்சம் பழங்களுக்கான விசேட பண்ட வரியை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் பேரிச்சம் பழத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த 200 ரூபாய் வரியை 1 ரூபாய் வரை குறைத்து 199 ரூபாயினால் குறைப்பை மேற்கொள்ள நிதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் ரமலான் நோன்பு காலத்தை முன்னிட்டு முஸ்லிம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரிச்சம் பழத்துக்கான விசேட பண்ட வரி குறைப்பு நிதி அமைச்சரினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி அனுமதி நிர்வாக முறையின் கீழ் பேரிச்சம் பழங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் பிரச்சாரங்கள் உண்மைக்கு புறம்பானதென நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பேரிச்சம்பழ இறக்குமதி செயற்பாடுகள் இறக்குமதி நிர்வாக அனுமதி முறையின் கீழ் உள்ளடக்கப்படவில்லை எனவும் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.